முடியுமா? கஸ்தூருக்குள்ள கீழ்படியணும். அதே மாதிரிதான் மனைவி நல்ல ஆலோசனை சொன்னாலும் புருஷன் என்ன செய்யணும்? ஆகாரம் தள்ளிவிடு, ஆகார இஸ்மவேலையும் தள்ளிவிடுன்னு சாரால் சொல்ற இவனுக்கு மனசு வரல. யாருக்கு? ஆபிரகாம். அது எப்படி தள்ளிவிட முடியும்? ஆனா சாரா ஆபிரகாம ஆண்டவனேன்னு கூப்பிட்டா, என்னன்னு கூப்பிட்டா? ஆண்டவனேன்னு என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவன் அர்த்தம். இவருதான் தலைவர் ஆபிரகாம். தலை நம்ம தலை இப்படி சொன்னாதான் தெரியும், புரியும். அப்படிதான். ஆமா, தலைவர் கவனிக்கணும், ஆளுகை செய்கிறவன். அப்ப சாரா கவனிக்கணும், ஆளுகை செய்கிறவரே சொன்னப்பா, இவன் தான் ஆளுகை செய்கிறான். யார? சாரால. ஆனாலும் சாரால் ஒரு ஆலோசனை சொல்லும் போது ஆண்டு சொன்னாரே, இந்த விஷயத்துல அவர் சொல்றதை நீ கேளுங்க. நம்ம சாராளுக்கு நீ என்ன செய்ய கீழ்படினர். அப்ப நல்ல ஆலோசனைகளை மனைவி சொல்லும் பொழுது புருஷன் என்ன செய்யணும்? கீழ்படியணும். கர்த்தருக்குள் ஒருவருக்கு ஒருவர் முடிஞ்சு போச்சு அந்த வசனம். தேவனுக்குள்ள எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியணும். அப்போ கவனிக்கணும், புருஷனை நேசிச்சா புருஷனை புருஷனுக்கு என்ன செய்வாரா? கீழ்படி. மனைவியை நேசிச்சா மனைவிக்கு என்ன செய்யணும்? கீழ்படி. கர்த்தரை நேசிச்சா அவர் வார்த்தைக்கு நீ கீழ்படியணும். அவர் சொல்றத நீ கேட்காம நேசிக்கே உண்மைத்தானே ஐயா பாட்டு சும்மா அடிச்சு தள்ளுற சில பேர் ஆண்டவர் கீழ்படுறது இல்ல. சினிமா பாக்குறது, போட்டி, பொறாம, நம்ம ஆளுகெல்லாம் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றது இல்ல. ஆனா அந்த பொறாமையிலே நீங்க எல்லாம் அவுட்டு. நினைக்கிறேன் நம்ம பெரிய பரிசுத்தவான் நமக்கு ஒரு நினைப்பு. ஆனா எத்தனை சிந்தனையிலே பாவம் செஞ்சுட்டு உட்கார்ந்து பொறா சைக்கிள் போறோம், பைக்கு வாங்கிட்டு ஆம்பளைக்கு போறோம். பெண்களுக்கு புறவு கட்டினாவே போறான், முன்னாடி இருக்கிறவன் நல்ல புறவை கட்டிட்டு உட்காந்துறான், அன்னைக்கு ஆராதனையே போறான். இவன் மட்டும் எடுத்து போயிருவாங்கண்ணா, நல்ல புறவை கட்டிட்டு வேற எங்காவது உட்காராத, ஏன் வயிறு எரிய, ஏன் முன்னாடி உட்காந்துருக்கிற, அன்னைக்கு போவா? ஆனா ஆராதனை மட்டும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆனா வயிறு எரிஞ்சு கிடக்குறியே, அப்புறம் என்ன அன்பு கூறுவே? ஆண்டு சொல்ல சும்மா செய்யல, செய்யல காட்டு. ஆமா, எத்தனை பேர் புரியுது? மனசுல கள்ளம் கபடு சூது, ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவது இன்னும் அதிகமா யாருகிட்ட தூக்கு போடுறேன்னு ஆண்டு சொல்லுவா. முதல்ல நீ கீழ்படி, வசனத்துக்கு கீழ்படிச்சாதான் ஆண்டு இடத்துல சொல்லுங்க அன்பு கூறுறதா அர்த்தம். இதுதான் கிரியில காட்டுறது. சும்மா வாயில அன்பு கூறுவ அன்பு கூறுவன் சொல்றதுனால ஆண்டவர் அவரு நான் நம்பலாம், பாஸ்டர் நம்பலாம், மத்தவங்க நம்பலாம், கர்த்தர் நம்ப மாட்டார். தெரிஞ்சுக்கங்க, அவர் அவர் சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான ஜட்ஜ் உலகத்துல. ஆமே, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எல்லாம் என்ன, இவர் எவ்வளவு பெரிய அக்குவர் ஆணிவரா பாப்பாரு. சும்மா இல்ல, நீ கீழ்படியாம ஆண்டவர் பார்த்து அன்பு கூறுவது சொன்னாது போய். ஆமே, புருஷ மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்ல, நேசங்கள் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர்கள் அன்பு கூட புரியது. ரை சொல்லாம், விபச்சார பாவம், வேசித்தன பாவம், சிகரெட் அடிக்கிற, இங்க வந்து அன்பு கூறு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நல்ல ஆராதிப்பார், உண்மையிலேயே எங்க சபையிலே அவரை போல ஆராதிக்க ஆள் இல்ல. ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்றி போயிருவார, அழுவார், அழுகு ஆராதிப்பார். ஆனா திங்கக்கிழமை தண்ணி போடுவார், வாரம் முறை தண்ணியில நடத்தார். மறுபடியும் அடுத்த வாரம் வரும், மன்னியும் ஐயா, நீ இறக்கம் இல்ல தெய்வம், என்ன மன்னியும் ஆண்டவரே பாட்டு அவரை பாத்தீங்கன்னா புதுசா எங்க சபைக்கு போதகர் வந்தாருன்னா மயங்கி வர புரிய ஒரு விசுவாசி இந்த சபையில் இருக்கிறானா, அவரை பத்தி எனக்குதான் தெரியும். மண்டே தண்ணி போடுவேன், ஒரு நாள் கூட மேல் வெயிட் பண்றது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை உருகி உருகி ஆராதிக்கிறேன். இதுக்கு பிறகு ஆக்டிங், நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா நாங்க நினைப்போம் இந்த அம்மா இப்படி ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு தெரியும் எப்படி ஆராதிக்கணும். எத்தனை மணிக்கு ஆராதனை? ஏழரை மணி. நான் பார்த்து சில பேர் எட்டு மணிக்கு எட்டரைக்கு வரீங்க. அப்படி முதல்ல நேரத்துல வரவங்க ஒரு பயபக்தியா வரமாட்டேன், லேட்டா வரவங்க உள்ள வரும்போது அப்படி உள்ள வருவாங்க. அப்படி பயபக்தியா, நீ பயபக்தியா ஆகிறனா ஏழரை மணிக்கு இருக்கும். நீங்க நீங்க எட்டரை மணிக்கு வந்துட்டு ரிபராபா குறாபாக்கள் உள்ள வந்தீங்கன்னா இந்த பயபக்தி எல்லாம் வேலைக்கு ஆகாது. இது கிரியில காட்டணும், உண்மையான பணம். நிறைய பேர் பாருங்க, அந்த இறங்கி பசுட்டு இங்க இறங்கி என்ன 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இங்க வருவாங்க. என்னமோ நான் ஆண்டவர் மேல தாக மாதிரி, நீ வர்றதே லேட்டு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வருதுல்ல, அப்படி அவன் பாக்குறவன் நினைச்சோம். என்ன ஒரு தாகம் பாரு ஆலயத்து மேல, தலைவெறிக்கு ஓடுது இந்த அம்மா. ஆக்டிங் வயசுல நீ அப்படி உண்மையா ஆலயத்துக்கு மேல தாகம் இருந்தா எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 7:30 மணிக்கு இங்க வந்து உட்காந்துருக்கணும். ஆக்டிங் பண்ணாதீங்க, கிரியையில காட்டு, கத்திர மேல பாருங்க. இந்த லேட்டா வர்ற வேலையே இருக்கு கூட, 7:30 மணிக்கு வரணும். சும்மா ஆண்டு சும்மா இல்ல, அவர் இறக்கமுள்ளவர் தான், அதே சமயம் கண்டிப்புள்ளவர். ஆமா, இதுல வேற வசனம், வசனத்தை நமக்கு சார்பா மாத்திக்கூட. உடனே கடைசியில வந்தவனு இப்ப கேட்டா, ஏன்னா நேரத்துல வரலாமனு இல்ல, பைபிள் சொல்லுது காலையில வேலைக்கு வந்தவனுக்கு அதே கூலி, மத்தியானம் வந்தவனுக்கு அதே கூலி, சாயங்காலம் வந்தவனுக்கு அதே கூலி. வசனத்தை உனக்கு சாதகமா மாத்திக்கிறதா? இங்க வந்து ஆராதின்னா
நீ இப்ப போய் பரீட்சையில அப்ப சொல்லு பார்ப்போம், 3 மணி நேரம் டெஸ்ட் வைக்கிறான், முதல்ல எழுதுற நீ பாதியில போய் எழுதிட்டு பைபிள் வசனம் சொல்லுவையா? ஆரம்பத்துல வந்தவனுக்கு அதே மார்க்கா, பாதியில வந்தவனுக்கு அதே மார்க்கு. போய் அங்க சொல்லு பார்ப்போம், மண்டையில போடுவான் இங்க மட்டும் அந்த வசனம். பாதியில வந்துட்டு அதே கூடுதல் வரும் நினைச்சிட்டு இருக்காம நேரத்துல வரணும், முதல்லயே வந்து ஆராதிக்கணும். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு முடிச்சு வரக்கூடாது. சில பேர் கரெக்டா காணிக்க எடுக்கிறப்பதான் வருவான், அப்படி ரொம்ப பயபக்தியோட வந்து காணிக்கப்போ நீ வந்ததே லேட்டு. அப்புறம் பயபக்தியோட காணிக்க பிரைஸ்ல சில பேர் பிரசங்கத்தப்பதான் உள்ளே வர்றது, இன்னொரு அநியாயம். வேற இன்னும் கூட சில பேர் வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம தவிக்கு. நான் எப்ப என்னாத்துமாவேன்னு சொன்னது உள்ளே நுழையா, என்னாத்துமாவும் உள்ள நுழைச்சு இதில் பாரு சத்தாலே கடைசியில வந்தாலும் நிறைவான ஆசீர்வாதம், சுருக்கமான செல்வத்துக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுமையா. மண்டையில போடுவார் தெரிஞ்சுக்க, சும்மா ஆண்டவரை ஆண்டவரை இறக்கமுள்ளவர்னு அவரை ஏளனமா நினைச்சா இருக்காரு. ஆமே என்னாத்துமாவே கத்திரி சோதி சொல்லிட்டு வெளியில போறது இவன் தான் முதல்ல, யார் பின்னாடி வராங்களோ அவன் தான் முதல்ல போவான். ஆமா நடிக்க கூடாது, ஆக்டிங் கத்திற்குள்ள உண்மையா கிரியை இருக்கும். சொல்லுங்க ஹலோ, இன்னைக்கு வந்து நடிக்க உண்மையா எதை செஞ்சாலும் செய். முதல்ல சொல்லுங்க, யார் கத்திரத்துல அன்பு ஊறுறவங்க கத்தருடைய வசனத்துக்கு வெளிப்படையணும் படிவாங்காதேன்னு சொல்றேன். சும்மா ரெண்டு மூணு வசனத்துக்கு தான் கீழ்படியும், ஏன்னா எல்லா வசனத்துக்கு கீழ்படியணும் பழி வாங்காதன்ற நம்ம சும்மாவா இருக்கிறோம், விசுவாசியில தான் பழி வாங்குறது. ஆமே பிரைஸ் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு புதுசா வந்து சொல்றேன், ஐயா எனக்கு அச்சோம் செய்வனை வச்சுட்டாங்க ஐயா. யார் யார் வச்சாங்க? பொண்டாட்டியே வச்சுட்டா, மனைவியே வச்சுட்டாங்க, சொந்த குடும்பத்துல பழி வாங்க பழி வாங்க பிரைஸ் சொல்ல பழி வாங்க கூட கத்தர் பார்த்துக்கலான்னு விட்டுறணும். நிறைய பேர் நேர்ல போய் பழிவாங்கன்னா ஜெபத்துல பழிவாங்க. எப்படி அன்றவரே எனக்கு விரோதமாய் அவன் எழும்புறாயா, சத்துருக்கு நேர்ந்துவதை உன் கண் காணும் என்று சொன்னீர்கள், என் கண்ணு முன்னாடி அவன் இட்டு பொடியணும் லாரியில் அடிபடணும் அன்றவரே. அதுக்கு நீ கத்திய குத்திய போடல, ரெண்டு ஒண்ணுதான் அப்படி சோகம் பண்றது, ஒண்ணுதான் கத்தி எடுத்து குடிச்சிருக்க. அன்னைக்கு ஒரு மாமியார் ஒரு மாமியார் கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என் மருமனுக்கு சோகம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டேன், எப்பாரு என் பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாண்டால் கடைசி நான் சோகம் பண்ண என்ன சோகம் பண்ண, என் பொண்ணு அவன் கத்தோடைய புள்ள அவளை தொடுகிறவன் கண்மணிக்கு பொதுவான வசல் இருக்குது இல்ல ஆண்டவரே, என் புள்ள விசுவாசி கத்தோடைய புள்ளைய தொடங்க அவன் கையோடையும் மருமகன் என்னது அவன் கையோடையும் உதைக்கிறான் அவன் கால் ஒட்டியும் இட்டு பொட்டியதான் சோகம் பண்ண பாசிட்டிவ் போட்டு சோகம் பண்ணிச்சான். இதுக்கெல்லாம் உபவாசம் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அம்மா சொல்லு ஐயா என் செவத்தை கேட்டுட்டாரியாரு அப்படியா என்ன லாரியில் அடிபட்டு இடு பொடிச்சு கிடக்கிறான். அப்புறம் சந்தோஷப்படு நீ அழுகுற, நீ சோமண்ண படிதான் நடந்துருச்சு சந்தோஷப்படு, ஏன் அழுகுற நீ சொல்லுச்சு எங்கயா சந்தோஷப்படு. இப்ப அவர் ரெண்டு நாள் ஒழிச்சு படுத்து கிடக்குறான், இப்ப படிக்கலையே யூரின் மோஷன் போறான், அது எல்லாம் இப்ப ஏம்புள்ளதான் கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறான். இப்ப ஏம்புள்ளைக்குதான் இன்னும் கஷ்டம் அதிகமாயிருச்சு சொல்லிட்டேன். அம்மா சொல்லுது ஐயா எப்படியாவது சோமணி என் மருமகனை எழுப்பிட்டுருங்க. நான் சொன்னேன் எனக்கு வேற வேலை இல்லை, நீ சோமணி இடுப்பிடுப்ப நான் சோமணி எழுப்பிடுமா இது இருந்தது. ஆமா ஜபத்துல படிவாங்க கூட கர்த்தர் பார்த்துக்கிறாரு. இப்படி விசுவாசிய நிறைய நம்ம விசுவாசின்னு சொல்றோம், ஆனா நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியாம அறியாமல சில மூடத்தனமா சபத்துல வட்டாரத்தை தனக்கு சாதகமா ஏற்றுக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு நேரிடுவது உன் கண் அப்ப அவன் அடிபடணும். 6 மாசம் அங்கேயும் குடியும் குடித்தனமா இருக்கிறேன். ரொம்ப நடந்த சம்பவம் பாரு, உடனே அந்த சொந்த ஊருக்காரன் ஏதோ எதேச்சியா அங்க போக பாத்துட்டு இதை பாத்துட்டு ஐயோ 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 அட பாவிலே மூத்த மனைவி அங்க இருக்கிறா, ரெண்டு பிள்ளை இருக்குது, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பிடிங்க குடியும் குடித்தனமா இருக்கிறியே எப்படா இப்படி செய்யலாம் அது சொன்னாரா? கத்திர தான் செய்ய சொன்னாரா அப்படின்னு இவனுக்கு மண்டபடி கத்திர செய்ய சொன்னாரா? ஏ முதல் மணிக்கு இருக்கும்போது எப்படி உனக்கு கத்த செய்ய சொல்லுவார்? இல்ல இல்ல ஆண்டவர் தான் தெளிவா, என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே, நான் ஊர்ல இருக்கும்போது எவ்வளவு சோகம் பண்ணேன் பைபிள் ஆச்சு ஊழியம் பண்ணு அப்புறம் நான் போய் அப்படி செய்வேன்னா கத்த சொன்னாரு செய்ய சொன்னாரு. இவருக்கு இன்னும் மண்ட குழந்தை என்னடா அது, இப்போ முதல் மணி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணு கத்திரி எங்க சொன்னாரு என்று திருப்பி கேட்ட. ஓகே எப்படி சொன்னார் சொல்லு. அது சொன்னாரா? வேதத்தின் மூலமா சொன்னார், வேதத்தின் மூலமாவா? பைபிள் எக்கியா போட்டிருக்கு அப்படி. உடனே அவர் சொன்னாரா, ஒரு நாள் நான் உபவாசத்தோடு உபவாசம் இதுல வேற உபவாசம் உபவாசத்தோடு வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது ஏசாயா பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தெளிவாய் பேசினார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும். இவர் வியாக்கியான வரம் பெற்றவர், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னா முதல் மனைவியா இது எப்படி இருக்கு?
திரும்ப இருந்தால் கேட்டிருக்காரு, அட பாதி சரி ஓகே அதைத்தான் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை ரெண்டு பெத்து போட்டு வந்தேன், அதை யாரா காப்பாற்று? உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா? நானும் அப்படித்தான் கேட்டேன், ஆண்டவர் அப்பா இப்ப குழந்தைகளை என்ன செய்ய? அடுத்த வார்த்தையிலே பேசினார், பூர்வ மாணவிகளை சிந்திக்கவே வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்ய. அது இந்த பிள்ளையா? இது உண்மையா நடந்தது? உண்மையா? அது இப்பொழுதே தோன்றும், உடனே சாமதிக்காத கல்யாணம் உன எல்லாம் உண்மையில என்ன செய்யணும் சொல்லுங்க. குதிரைச்சாட்டை எடுக்காம ஓட ஓட வேற என்ன வேணா பண்ணலாம். இப்படி வசனத்தை என்ன செய்யறது தனக்கு சாதகமா? இந்த வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் இந்த கல்யாண விஷயத்துல வசனத்தை சாதகமாக எடுத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளைங்க வந்து சொல்றான், எங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்க பாஸ்டர், எப்படின்னு கேட்டேன். கர்த்தர் பைபிள் மூலமா பேசினார், அதே தப்பா நான் சொன்னேன். அந்த பையன் ஒரு மூல வளர்ச்சி இல்லாம ஒரு பையன் இருக்கிறான், ஆண்டவர் அவனை சொல்லி அவனுக்கு பண்ண சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சும்மாவே பைபிள் மூலமா பேசினாரு, அடிச்சு விடக்கூடாது. கவனிக்கும் அவன் சில பேர் அடையாளங்களை வைக்கிறது சும்மா. ஒரு பையன் அப்படிதான் சொன்னான், இந்த பிள்ளைய கத்திர எனக்கு காட்டுற பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா. எப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பொருத்தனை அடையாளம் வச்சா அப்படியா? என்ன அடையாளம்? ஆண்டவரே இந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவோம் ஒரு சித்தம்னா, அவள் இந்த வாரம் மஞ்சள் கலர் சுடிதாரை போட்டு வர அடையாளத்தை பாரு. அப்புறம் போட்டு வந்தாலும் ஆமாயா போட்டு வந்தாயா அந்த வேற ஆராதனைக்கு? அதனால அவரை தேவை சுட்டு நாமளும் கேட்டேன், அந்த பிள்ளைய உனக்கு நீ உண்மையிலேயே போட்டு வந்த? அது சொல்லுது, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரே மஞ்சள் கலர் சுடிதார் தான் பாஸ்டர். அப்ப அவ அதை போட்டு வராங்க என்ன பண்ணுவாங்க? வசனத்தை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு வசன வசனம் தான். அமே அது பட்டை அவ்வளவுதான், சரியா நமக்கு சொல்லும் அந்த அந்த வார்த்தை கீழ்படியும் கவனிக்கிறாரோ. ஆரியாந்திலிருந்து வெளிப்படுத்த முடிச்சு என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் ஒரு மனுஷன் கீழ்படியும் சொல்லியிருக்கிறாரோ அது கீழ்படிஞ்சு பழகுங்க. நிச்சயமாய் நீங்க கர்த்தரத்துல அன்பு கூறுங்கிறது அப்பதான் உண்மை. சொல்லுங்க ஆமே, எல்லா வசனத்தையும் கீழ்படியும். சத்ருவசனேங்கிறாரு, ஆமே படிக்க படி வாங்காதுன்றாரு, ஆமா இதெல்லாம் கீழ்படியணும். அப்பதான் நீங்க வந்து ஆண்டு இடத்துல அன்பு கூடுறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க ஒரு இல்லையா? சொல்லுங்க, இப்ப எல்லா வசனத்துக்கு நீங்க கீழ்படிச்சிருக்கீங்களா? பைபிள் இருக்கிற எல்லா வசனத்துக்கு இப்ப தூங்க பாப்போம், யார் யாரெல்லாம் ஆண்டு நேசிக்கிறீங்க? ஒரு கையும் மேல வரல, சபையே தூக்குச்சு முதல்ல, இப்ப ஒரு கை கூட மேல வரல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆண்டு நேசிக்கிறோம்னு பாருங்க. இப்ப விளையாட்டுல உண்மையா திங்க் பண்ணுங்க, வசனத்துக்கு என்ன வசனத்தெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் கீழ்படி ஆரம்பிச்சிடும். அப்பதான் நீங்க ஆண்டவர் நேசிக்கிறது. நம்பர் டூ, ஆண்டவர் யார் நேசிக்கிறவங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஹலோ கவனிங்க, யோவான் 4:20 சொல்லுது, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள்? இரண்டாவது காரியம் கிரியையில காட்டும் எப்படின்னா, தன் கண்ணார பார்க்கிற சகோதரத்துல அன்பு கூறாதவன் தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. அப்ப யார் தேவனிடத்துல அன்பு கூறுகிறன்னு சொல்றானோ கவனிங்க, அவன் சகோதரத்திலும் என்ன செய்யணுமா சொல்லுங்க? அன்பு. நீங்க சகோதரன்னா கூட பிறந்தவங்கிறது மட்டும் அர்த்தம் இல்ல, பைபிள்ல புதிய பாட்டுல சகோதரன் சொல்றதெல்லாம் விசுவாசிகளை குறிக்குது. எதை குறிக்குது சொல்லுங்க? விசுவாசிகள். அப்போ இது சகோதரன் போது ஒரு விசுவாசிகள் அல்லது கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் அமைன் சொல்லுங்க. ஆமே இன்னைக்கு சொல்றேன், அளவு நல்லா கவனிங்க. சில பேர் ஆண்டவர் மேல ரொம்ப பக்தி வரையாக்கி அவர் ஆண்டவருக்காக உயிரியே கொடுக்கற அளவுகளா இருப்பான், ஆனா புருஷனை நேசிக்க மாட்டாங்க, மனைவி நேசிக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க நேசிக்க மாட்டாங்க. பிரைஸ்லா கவனிக்கணும், மனுஷனை நேசிக்க மாட்டாங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது சில விசுவாசிகள் எனக்கு தெரியும், முஞ்சின நீதிமா பயங்கர பயபக்தியா இருப்பாங்க, ஆனா அவங்க பேச்ச பாத்தீங்கன்னா கடினமான ஒரு பேச்சா இருக்கு, ஒரு அன்பா இருக்காரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, ஒரு ஆணவமா பேசுவாங்க, ஆனா பயங்கர பக்தி. பைபிள 50 தடவை கரைச்சு குடிச்சிருப்பாங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள்ட்ட ஒரு அன்பான பேச்சு இருக்காரு, கனிவு இருக்காரு, மற்ற இடத்துல அன்பு காட்டுவதில்லை. இங்க பாருங்க, ஹலோ நீங்க உலக பிரகாரமா கண்ணால பாக்குற ஒரு மனுஷனை நேசிக்காவிட்டா காணாத தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றது போய் சொல்லுங்க. ஆமே சில புருஷன்மார்களை பார்த்து சொல்ற உண்மையிலேயே மனைவிகளை மிஷின் மாதிரி நடத்துறாங்க, மனைவி மேல உண்மையான அன்பு கிடையாது. பிரைஸ் சொல்லா, உண்மையான அன்பு கிடையாது, மிஷின் மாதிரி நடத்துறாங்க. பிரைஸ் சொல்லா, எப்படி நீ ஆண்டவரத்துல பரலோகம் போக முடியும்? எல்லாம் வேஸ்ட். தேவன் அன்பாகவே இருக்கு, அன்பில்லாதவன் அவன் தேவன் இல்லாதவன். பிரைஸ் சொல்லா, நீ காண்டு சொல்ல, நீ உலகத்துல கண்ணால பாக்குறவங்கட்டியே அன்பு செலுத்துல, நீ எப்படி காணா தேவன் அன்பு காண்டு சொல்லுவ? சொந்த குடும்பத்தை முதல்ல நேசிங்க, புருஷனை உண்மையா நேசிங்க. சில பேர் எல்லாம் புருஷன் அன்னைக்கு வராம அப்படிதான், பையன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறான், ஏய் அடிவு காடா நாசமா போனவன், அட கழுத, அட பண்ணி இல்ல, ஏன்டா அப்படி பண்ற, எல்லாருக்கும் ஒரு சாவு, ஏன்டா உனக்கு வர மாட்டேன், பட்டா பண்ணி திட்டுது, கெட்ட வார்த்தைகள் கிட்ட போய் பாக்குற, அது பையன் இல்ல புருஷன், அடக்கடல புருஷனையா இந்த பொருள் போட்டுற,
அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு போய் பாக்குறேன், அதே அம்மா புருஷனுக்கு கை கலந்து விட்டுரு. என்னங்க கை வலிக்குதுங்களா கால் வலிக்குதுங்களா சொல்லுங்க, வாங்க போவோம். எனக்கு மண்ட வலையும் போச்சு, கெட்ட வார்த்தை பேசிச்சு, இப்ப வாங்க போவோம்னு சொல்லுது. என்ன விஷயம் புருஷன்கிட்ட போய் கேட்டேன், இந்த அம்மா இப்படி வாங்க போவோம்னு சொல்லுது, அன்னைக்கு கெட்ட வார்த்தை. அவர் சொன்னாங்க, ஐயா அவ எப்பவுமே கெட்ட வார்த்தை தான் பேசுவா, ஆனா மாசத்துல முதல் 5 தேதி வரைக்கும் வாங்க போங்கன்னு சொல்லுவா, முதல் 5 தேதி வரைக்கும் கை காலெல்லாம் அடிச்சு விடுவாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்பா, சம்பளம் வாங்க வரைக்கும் வாங்க போங்க, வாங்கின பிறகு அன்பு இல்ல, புருஷன் அன்பு இல்ல. நீ புருஷனை நேசிக்காம 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட், நீ 1008 பேர் ஆதாயம் பண்ணாலும் வேஸ்ட். நான் 50 பேர் ஆதாயப்படுத்திருக்கேன், முதல்ல புருஷனையே நேசிக்கல. நீ 50 பேர் ஆதாயப்படுத்தி அவன் 50 பேர் பரலோகம் போயிடுவான், நீ போக மாட்டேன், எப்படி இருக்கு தெரியுமா? ஹலோ, இது எப்படி இருக்கு? புரியுதான் சொல்றது? 50 பேர் நீங்க ஆதாயப்படுத்திருப்பீங்க, அவன் போயிடுவான், 50 பேர் பரலோகம், ஆனா நீங்க போக மாட்டேங்க, ஏன் குடும்பத்திலேயே அவுட்டு. புருஷங்கிட்ட உண்மையான நேசம் நம்ம புருஷமார்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் அப்படிதான், மனைவி கிட்ட ஒரு அன்பு இல்லை, மிஷின் மாதிரி அவன் மிருக மாதிரி பாக்குறது. ஆனா பாருங்க, அன்னைக்கு ஒரு புருஷன் பயங்கர புருஷன், மனைவியை மதிக்கவே மாட்டார், மிஷின் மாதிரி நடப்பார், அப்படி மிருக மாதிரி நடத்துவார், ஆனா 4 குழந்தை பிறந்துருச்சு, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னையா அது மிஷின் மாதிரி மனைவி நினைக்காதீங்க, அன்பு காட்டு. பிள்ளைங்க அப்படிதான், பெற்றோரை மதிக்கிறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் தெய்வம், ஃப்ரெண்ட்ஸ் தான் தெய்வம், அவன் என்ன சொல்றானோ அதான் கேட்பான், அப்பா அம்மா சொல்றது கேட்கறது. ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு காதலுக்காக காதலிக்காத அப்பா அம்மா தூக்கி போட்டு ஓடுறான், எத்தனை பேர் அன்பு செலுத்தாவிட்டா நீ என்னத்த பெரிய பயபக்தி, அதெல்லாம் அடுத்தது. பக்தன் இப்படிதான் சொல்லு, அமே சொல்லுங்க, அமே நன்னால பாக்குறவங்களை நீ அன்பு செலுத்தாவிட்டால் காணாத தேவனை அன்பு செலுத்துறது என்ன சொல்லுங்க, பொய்ய பிரைஸ்லா சொல்லுங்க. அமே வயசான தாய் தகப்பன் எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க, மருமக பேச்ச கேட்டு அங்க பேச்ச கேட்டு, வயசான தாய் தாய் தகப்பன் பாவம், நீங்க படாத பாடு படுறாங்க, வயசான தாய் தகப்பன் ஆதரிக்க ஆளு இல்ல. நீ உண்மையான வயசான தாய் தகப்பன் ஆதரிக்காம அன்பு செலுத்தாம இங்க வந்து சும்மா 3 மணி நேரம் பண்ணிய மாதிரி பேசி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். பிரைஸ் லார்ட். அமே சொல்லுங்க, உண்மையா சொல்றேன். அதுல உண்மையில சொல்ற சில சபையில எல்லாம் போனா ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சொல்லுங்க ஆமே, நான் உண்மையை அவங்களை பாராட்டுறேன். ஒரு ஜெபம்னு சொன்னா ஆண்கள் விட பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஆமே சொல்லுங்க, பைபிள வாசிங்கன்னா முதல்ல ஆண்கள் பெண்கள் தான் ஆச்சு, சாட்சி சொல்ல கூட்டா கூட பெண்கள் தான் அதிகமா வர, ஆண்கள் வரவே மாட்டேங்கிறான். தொகை கூட பார்த்தா ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற கை தட்ட மாட்டேங்கிறீங்க, கை தட்டுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எந்த சபைக்கு போனாலும் ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகம். ஆனா சொல்றேன், பரலோகத்துக்கு ஒரு பெண் கூட போக மாட்டாங்க. மாதிரி கவிச்சுட்டியா, உண்மையை சொல்ற, பரலோகத்துக்கு ஒரு லேடி கூட போனாங்க. ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் சரி, சொதத்துல பிச்சு வாங்குறீங்க, சாட்சி சொல்றதுல பிச்சு வாங்குறீங்க, துடிக்கிறத, ஆனா இந்த மாமியார் மருமக பிரச்சனையில அவுட்டு, எல்லாம் அவுட்டு. நானும் பாத்துட்டேன், யாரையெல்லாம் சில பேர் அன்னைக்கு ஒரு குடும்பத்தை பாக்குறேன், மாமியார் மடியில மருமக படுத்துக்கிட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு உலக அதிசயம் எங்க பாத்துருக்கீங்களா? மாமியார் மடியில மகளில மருமக படுத்து கிடக்குறாங்க. நான் ஆச்சரியப்பட, இப்படி ஒரு காட்சி இதுவரைக்கும் உலகத்துல நான் பாத்துக்கலையே. இந்த அம்மா பேணு பார்த்துக்கிட்டு இருக்கு, மருமகள் மருமகளுடைய ட்ரெஸ் தான் மாமியார் துவச்சு போடுறான். நமக்கு இது என்ன, 6 மாசம் தான் போய் பாக்குற, இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சாங்க, ஒரே அட்டி தடி சண்டை. அந்தம்மா முடி இந்த அந்தம்மா கையில, இந்தம்மா குக்குமுடி அந்தம்மா கையில, விழுந்துகிட்டு நானா நீயா இடையில பூ செஞ்சுக்கிட்டு, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க, ரெண்டு பேரும் கடையில இந்த ஆள் பூந்துக்கிட்டு எந்த பக்கம் சப்போர்ட் பண்றது இவருக்கும் தெரியல. பாவம், கல்யாணம் பண்ண வரைக்கும் எப்ப கல்யாணம் ஆகும்னு யோசிக்கிறான், பண்ணதுக்கு அப்புறம் ஏண்டா பண்ணங்கிறான். நிஜம் நடந்தது, மருமக மாமியார் இன்னைக்கு சொல்ற உண்மையா, மாமியார தாய் மாதிரி நினைக்கிற ஒரு மருமகள் எந்திரிக்க பாப்போ. மாமியாரையும் சொல்ற, மாமியார் மட்டும் சாதாரண ஆள் இல்ல, மருமகள் சொந்த மகளா நினைக்கிற ஒரு மாமியார் எந்திரிங்க, இப்பவே நம்ம கிணத்துல விழுந்தாரு. ஒரு ஆள் எந்திரிங்க, தில்லு இருந்தா முடியாதுன்ற, நான் எப்படி பரலோகம் போவேன்றா? எல்லாத்திலயும் பாசு சாண்டவர் நியாயம் இருக்கும் போது கவுனிங்க, சும்மா நியாயம் இருக்க மாட்டார், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நியாயம் இருப்பார். சொல்லுங்க ஆமே, எப்படி நியாயம் இருப்பாரு? சப்ஜெக்ட் இப்போ பிளஸ் டூல படிக்கிற ஒரு 6 சப்ஜெக்ட், நான் ஒவ்வொரு ஸ்கூல்ல சில சிபிஎஸ்சி வேற சப்ஜெக்ட் வச்சுக்கோ, ஒரு 6 வச்சுக்கோ, 6 சப்ஜெக்ட் இருக்கு, கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி சோசியல் சயின்ஸ், ஒருத்தன் இங்கிலீஷ்ல 100க்கு 100, எத்தனை 90 கோடியில் 98 கோடி, 100க்கு 100, தமிழ்ல 100க்கு 100, கவனிக்கணும், சயின்ஸ்ல 100க்கு 100, சோசியல் சயின்ஸ் 100க்கு 100, எல்லாத்துலயும் 100க்கு 100, மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபெயில் ஃபெயில்,
இவன் பாசாவானா, சொல்லுங்க பாசாவானா, இவன் அடுத்த கிளாஸ் போவானா, இவன் போய் சண்டை. ஐயா மத்தவர்கள் எல்லாம் நூறியா, எல்லாத்திலையும் நோத்துக்கணும், ஒண்ணுதானே கையில தூக்கி போடுங்க, சர்டிபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா, மண்டையில தான் போடுறான். நம்மளால அப்படிதான் பெண்கள். நாளைக்கு நியாய தீர்ப்பு நல்ல எல்லாருக்கும் நமக்கு ஃபைல் அங்க ஒண்ணு இருக்கு, பரவாயில்ல தெரியுமா உங்களுக்கு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி பகல என்ன செய்யறீங்க எல்லாமே அங்க பதிவாகுது, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வழிகள்லாம் காக்கும்படிக்கு உங்களுக்குன்னு ஒரு தேவதூதனை கத்திர அனுப்புறாரு இல்லையா? சொல்லுங்கள, நான் சொல்றேன், அதே தேவதூதனால உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கு, தெரியுமா என்ன பிரச்சனை? அவன் தான் உங்களை போய் போட்டு கொடுக்கறது, உங்களோட கூடையே இருப்பான், கல்லுல ஏந்தி கரங்கள்ல ஏந்திக்கிற மட்டும் நினைக்காதீங்க. அத்தனையும் அக்கு வேறானா அந்த ஐயா தான் சொல்றாரு, அங்க இந்த அம்மா இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி பண்ணுச்சு, எல்லா எல்லாமே பரலோகத்துல பதிவாரு. எப்படி நியாயந்து இருப்பாங்கன்னா, இப்ப உங்க இந்த சபையில ஒரு விசுவாசி வர்றீங்க, அவன் ஒரு சகோதரி வந்து நிக்கும் போது ஆண்டு சொல்லுவார், இந்த எத்தர் பாரு, இப்படி யாராவது எத்தர் இருந்தா கோச்சுக்காது, இந்த பாரு இந்த எப்படின்னு பாரு, சொல்ல உடனே தேவதூதன் ஃபைல் எடுப்பார், எடுத்து ஓகே ஆண்டு கேட்பாரு, இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணுச்சு, ஐயோ சூப்பருங்க, அருமையா 24 மணி நேரம்னா இந்த அம்மா 27 மணி நேரம் ஜெபம் பண்ணுச்சு, ஓ வெரி குட், துதிச்சது எப்படி, ஐயோ தாவிலே தோத்து போகல, அப்படி துதிச்சு, வெரி குட், குட், காணிக்கையெல்லாம் ஓ தசமமாக எல்லாரும் ஒரு மாவு கொடுப்பா, இந்த அம்மா 2 மாவும் கொடுத்தது, வெரி குட், சூப்பர், ஆத்துமாதாயம் இதுவரைக்கும் 33 ஆத்துமாதாயம் பண்ணி, வெரி குட், எல்லாத்திலையும் பாஸ், இந்த அம்மா கடைசியத்துல மார்மியா மருமக எப்படின்னு பாரு, முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில், எல்லாத்திலையும் பாஸ், அந்த ஒண்ணுல ஃபெயில், உண்மையா சொல்ற நீ பரவாயில்ல போக முடியாது, நான் சத்திய சத்தியமா தான் சொல்ல முடியும், சில பேர் முறைக்கிறீங்க எனக்கு தெரியும், வெளியில வாடா கல்ல எடுத்து அடிக்கிறேன் இல்லையா, ஆமே நான் சத்தியத்தான் சொல்ல முடியும், நான் தாஜா பண்ணி பேச முடியாது, எல்லாத்தையும் பாஸ் ஆத்துமாதாயம் பண்ணிட்டு, பாவம் செய்யல, பரிசுத்தம் விபச்சாரம் பண்ணல, போட்டி போறாம ஒண்ணுமே இல்லை எல்லாம், ஆனா இந்த மாமியார் மருமகளை நேசிக்கிற சப்ஜெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட் தெரியுமா உங்களுக்கு, அதுல ஃபெயில், இதுல மாமியாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, மருமகளும் விட்டு, எல்லாம் ரெண்டும் தெரியாதா இருக்கு, யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, உண்மையிலேயே இவங்களை எல்லாம் கொண்டு போய் நடுக்கடல்ல கழுத்துல எந்திர கல்ல கட்டி நாசமா போறானே, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, திருந்துங்க, உண்மையா ரொம்ப வேதனையோட சொல்றேன், நான் நொந்து போய் சொல்றேன், நான் எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பத்தை பாக்குறேன், ஆனா ரட்சிக்கப்படாதான் அப்படி இருக்கிறான், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல உன் மாமியார மேல ஏன் எவ்வளவு வேறு, சில மருமகளுக்கு மாமியார பார்த்தா பிசாசு பாக்குற மாதிரி பாக்குது, வந்துருச்சா வயசுல, அது வந்துருச்சா, அது இதுன்னு பேர், அது நம்ம ஆட மாட மாமியார போய் அது இது எத்தனை புருஷன் பாருங்க, இந்த பார்ஷியாலிட்டி பாருங்க, நான் சொந்த வீட்டுல அம்மா வந்தா, சொந்த கூட்டுல தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்தா அன்னைக்கு பிரயாணம் செஞ்சு போறேன், இதே புருஷனோட கூட பிறந்தவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க வைங்களே, அன்னைக்கு உப்மா கிளறி வச்சிருக்கேன், ஏன்னா அது புருஷனோட சொந்தக்கார, அதுல வேலையில இப்பதான், இதே புருஷனோட அக்கா புருஷனுடைய அக்கா தங்கச்சி வந்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு தான் தலைவலி பார்த்துக்கும், எங்க நம்ம அக்கா வந்திருக்கிறா, அவரையே ஆக்கி எடுத்து போட சொல்லி, அவரையே ஆக்கி சாப்பிட்டு போட சொல்லுங்க, ரொம்ப தலைவலி, இதே தான் வீட்டுல பிறந்தவங்க வந்திருந்தா செத்து போனா கூட உயிர் தெழுந்து உட்காந்துக்குவா, ஆமா என்னத்தை பாஷன் என்னத்தைங்க பாருங்க, உண்மையா சொல்ற வாழ்க்கையின சும்மா ஆராதனைக்கு வந்து அப்படியே ஆராதிச்சு ரெண்டு அடியை பார்த்த வாய் பேசிட்டு போற இல்லையா, வாழ்க்கை இந்த ஆலயத்துக்குள்ள நீ எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்து கத்தர் நியாயம் இருக்க மாட்டார், வெளியில நீ எப்படி இருக்கிற, வீட்டுல எப்படி இருக்கிற, காலேஜ்ல எப்படி இருக்கிற, ஸ்கூல்ல எப்படி இருக்கிற, ஆபீஸ்ல எப்படி இருக்கிற, அதாயா நியாயம் இருப்பார் கத்தர், சும்மா இங்க ஒரு 3 மணி நேரம் ஷோ காமிச்சுட்டு போயிடலாம், லைஃப் வாழ்க்கை சும்மா இல்ல, பக்கு வேற ஆணி வேற நியாயம் இருப்பார், உண்மையை அவன் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி படி தான் கூட பிறந்தவங்களை நேசிக்கிற மாதிரி புருஷனுடைய கூட பிறந்தவங்களை கவனிக்கிறீங்களா, பராமரிக்கிறீங்களா, சொந்த தாயை பராமரிக்கிற மாதிரி மாமியாரை பராமரிக்கிறீங்களா, மாமியாரை பார்த்து கேட்கிறேன், சொந்த பிள்ளையை நேசிக்கிற மாதிரி உண்மையா மருமகளை நேசிக்கிறீங்களா, அந்த பார்ஷியாலிட்டி என்ன, அன்பு இல்லையோ, கண்ணால பாக்குற சகோதரனையோ சகோதரியோ மாமியாரையோ மருமகளையோ நீ நேசிக்காவிட்டால் காணாத தேவனை எப்படி நேசிப்பா, சும்மா இல்ல, வாழ்க்கைனா வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுங்க ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கைனா வாழ்ந்து காட்டுங்க, அன்பு செலுத்துங்க, பிரை சொல்லாம், உலகத்துல எல்லாரோட அன்பா இருங்க, கூட பிறந்தவங்களோட அன்பா இருங்க, எல்லாரையும் நேசிங்க, பிரை சொல்லாம, அதுக்காக எல்லாரோட அன்பா இருக்கான்னு தப்பா புரிஞ்சு கூடாது, உடனே இன்னைக்கு நாளைக்கே போய் பக்கத்து வீட்டுக்கு அடி பார்த்து கத்தர் நேத்து என்னோட பேசினேன், எல்லாரோட அன்பா இருக்கு சொல்ற, உன் மனைவியோட அன்பர், அதுக்காக ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளுகிட்ட போய் அங்க தப்பா கள்ள உறவு பழகிட்டு எல்லாரும் எடுத்துடும் ஆண்டு வச்சு கண்ணால பாக்குற உன்ன நேசிட்டா விட்டா அவளும் நோக்கினால் பத்திக்குச்சு
இந்த நம்ம வாலிபர்கள் சும்மா இல்ல, இங்க வந்து தென்னை வெளியில போனா அப்படி போட்டே போடுங்கிற இங்க ஆக்டிங் இல்ல. இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது அங்க வர சினிமா பாரு பிரைஸ் எல்லாம் லவ் கத்தரோட பேச நேரம் இல்ல, ஆனா லவரோட போன மூணு மணி நேரம் பிரைஸ் விசுவாசியில இன்னைக்கு லவ்ல இறங்கி வீணா போறீங்க. ஜப வாழ்க்கை போச்சு, காதல் கேட்டா காதல அவங்களோட பேசிட்டு ஆண்டவரோட பேச நேரம் இல்ல பிரைஸ் எல்லாம் இந்த அன்பெல்லாம் இருக்க கூட. கல்யாணம் வரைக்கும் ஒழுங்க நல்ல மாப்பிள்ள மனைவி பிள்ளை கொடுப்ப, அது வரைக்கும் நீ நீ அதையே எல்லாத்தையும் கத்தராவே இப்படி சித்தத்து முடியும், ஒரு வேலை கொடுக்கும் இப்படி சித்தத்து முடியும், எனக்கு ஒரு வீடு கொடுக்கும் எல்லாம் சித்த சித்தன்னு கேட்டு கல்யாணம் மட்டும் ஓஞ்சித்தபடியா முன்னாடி சும்மா காதல் காதலுக்கு கல்ல உறவு அன்பு இருக்கணும், பரிசுத்த அன்பு ரெளிய சொல்லுங்க, சகோதரத்துவம் அன்பு இருக்கணும் சொல்லுங்க. ஆமே அவ கண்ணால பாக்குறவங்களை நேசிக்காம தேரர் தேவனை நேசிக்க இப்ப சொல்லுங்க பாப்போ, யார் யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறீங்க அவுட்டு பாருங்க. உண்ணியவன் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். ரெலிய சொல்லுங்க, அதோ அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா கொடுக்கும் போது அன்பு வெளிப்படும். ரெலிய சொல்லுங்க, உண்ணியவன் 3:16 சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். ஹலோ கவனிங்க, இயேசு கிறிஸ்து நாவினால வசனத்தினால நம்ம இடத்துல அன்பு கூறல, இயேசு நம்மளது நேசித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க, இயேசு நம்மை நேசித்தார், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் பாட்டு பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வெளிப்படுத்துச்சான் கொடுத்ததுனால அன்பு வெளிப்படும்.